ஆனாலும் பிள்ளைகள் கூட அழுகக்கூட செய்யலாது. நான் கம்பொலையில் முழு ஹாலையும் வச்சு அப்படியே செஞ்சேன். வல்லாகி அவ்வளோ வெளிச்சம் இருந்துச்சு, ஹாலை மறைக்க இயலாது, பீமசன் எல்லாம் ஆஃப் பண்ணலாம், அப்படி ஏழாம இருந்துச்சு. ஆனாலும் நான் மெல்ல மெல்ல கொண்டு போய் அப்படியே போட்ட பிறகு பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு செஞ்சது. வல்லாகி துட்டிச்சு அழுவாங்க, துட்டிச்சு. ஒரு கவுன்சிலர் அப்படியே வச்சு மேக்ஸிமம் துடிச்சு அள வைப்பார். ஏன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கண்ணீர் வருது. கண்ணீரை வர வச்சா அவட கேஸ் சரி. ஒவ்வொரு சேப்டருக்கு சில விஷயத்துக்கு கண்ணீர் இல்லை, சில விஷயத்துக்கு வேற, சில விஷயங்களுக்கு கண்ணீர் வர வைக்கும். ஸோ இப்போ நீங்கள் நினைப்பீங்க அவ்வளோதானா, வெங்காயத்தை கொடுத்து வெட்ட கொடுத்தா சரியா, கண்ணீர் வந்துடுமே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெங்காயம் வெட்டி நான் வர்ற கண்ணீரை எடுக்கிறான் விஞ்ஞானி, அழுகிற நேரம் வர்ற கண்ணீர் எடுக்கிறான். இதில் தண்ணி தான் வந்திருக்குது, இதில் ப்ரோட்டீன் மிக்ஸ்ட், கடும் பவர்ஃபுல். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் விட்டது கண்ணீர் தான், பட் டோட்டலி டிஃபரெண்ட். நல்லா புரியுங்க, இது ஹார்மோன் கலந்தது. ஸோ வெங்காயம் வெட்ட போகல போகிற கண்ணீரால் கவலை போகாது. அப்படி ஈஸியாக எல்லாரும் வீட்டில் வெங்காயத்தை வெட்டி நிற்க வேண்டியதானே, சாப்டர் அதிகம் இல்லை. ஸோ அப்படி வச்சு கட்டுமே அள விடுவோம். அள விட்ட பிறகு இந்த ஹார்மோன் வந்து இங்கே அதை டச் பண்ணி கண்ணீர் ஓடும், துட்டிப்பான். நான் அந்த இடத்துல சில பாயிண்ட்ஸில் கொடுக்குறேன், பேரண்ட்ஸ் சில பயப்படுறாங்க, என்ன ஆகுது, புட்டுவத்தை இப்படி சாஞ்சு இப்படி உளுந்து சும்மா வச்சு ஒன் பண்ணுது. வல்லாஹி வீடியோஸில் நான் போகிறதுக்கு உங்களை கூட செய்யலாம். நான் பல கேம்ப்ஸில் நம்ம ஓஎல் ஸ்டூடெண்ட்டுக்கு செய்கிறது ஏண்டா இப்போ ரொம்ப மோசம், வேஸ்ட். அதனால் நாம் ஒன் ஹவர் இருட்டு ரூமில் போட்டு இந்த மாதிரி செய்வோம். இதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணுண்டு இல்லை. இப்படி போட்டு ஃப்ரெஷ்ஷாக எழுப்பின பிறகு 100% ஒரு மனுஷனுக்கு கேரண்டி பண்ண இயலாது, ஒரு மனுஷன் சேஞ்ச். ஆனால் பெரும்பாலும் சேஞ்ச் ஆகி 1 week அவங்களோட உண்மை சொல்லுவாங்க, டோட்டலி சேஞ்ச், டோட்டலி சேஞ்ச். ஆனால் மறுபடி அந்த ஒழுங்காக கவுன்சிலிங் பண்ணி போகாட்டி ரிட்டர்ன் பழைய படிக்கு போயிடுவோம். சரி, இப்போ என்ன ஆகுதுண்டா, நம்ம செய்கிற மெயின் பாயிண்ட் என்ன, இருட்டு ரூமில் உட்கார வச்சு கவுன்சிலிங் மெத்தட். தாய்மார்களே, உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து நீங்கள் கவுன்சிலர்கிட்ட போகாதீங்க. ராத்திரிக்கெல்லாம் தூக்கமாக 2 ரக்காத்து தொழுந்துட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி அப்படியே இருந்து துவா கேட்டுட்டே அழுங்க, நல்லா அழுங்க. எவ்வளோ அலையலமோ அழுது அப்படி தூங்க போங்க. 21 நாள் தொடர்ந்து இதை செய்யுங்க. உங்களோட ப்ராப்ளத்தில் பெரும்பாலும் எந்த கவுன்சிலர் நீங்கள் சந்திக்க நினைக்கிறீங்களோ சந்திக்காமலே ஓகே ஆயிடும். ஆனால் இருட்டு முக்கியம், தனிமை முக்கியம், பக்கத்தில் கூட யாரும் இருக்கக்கூடாது. இந்த கவுன்சிலிங் மெத்தட் தான் ஹை, ரொம்ப உச்சக்கட்டம். இதுவும் இஸ்லாத்தில் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அப்போ அதுக்கு மேலே மற்றலாம் சொல்ல தேவையில்லை. நபிகள் நாயகம் செல்லாம் சொல்கிறாங்க, 7 கூட்டத்துக்கு எல்லாம் நிழல் பாய்ப்பான் மறுமையில், எப்போ வா நீயே வெயில காயிருங்க வா அப்படின்னு நிழல் கொடுப்பானா. அதில் ஒரு சாரர் யார் தெரியுமா, அப்படியே இருந்துட்டு தனிமையில் இருந்தாங்களாம். எங்கே, ஹாலியன் ஜக்கரல்லா ஹாலியன், அதாவது ஐநாவு, கண்களால் கண்ணீர் வடித்து தனிமையில் நின்று, தனிமையில் நின்று அல்லாட்டு பாவ மன்னிப்பு கேட்டு அழுதவர்களுக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான. எப்படி வருகுது, அல்லாஹ் மறுமையில் ரஜுலுன் ஜக்கரல்லா ஹாலியன் ஃபல்தபத் ஐநாஹு, தனிமையில் நின்று கண்ணீர் வடித்து தனி அல்லாவோட பேசின ஒரு ஆளுக்கு அல்லாஹ் மறுமையில் நிழல் கொடுக்குறான். இது கவுன்சிலிங். அது நைட்டுக்கு தனி ஹாலியன், அண்டர்லைன் த வேர்ட் ஹாலியன். ஹாலியன் என்ன, தனிமை. ஏன் தனிமை, என்றைக்காவது வச்சுங்களா, தனிமை கவுன்சிலிங்க்கு ரொம்ப தேவை. ஹாலியன் ஜக்கர் அல்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறாரு. என்னாகும், சும்மா ஞாபகப்படுத்தினா இல்லை, ஐநா கண்கள் இருந்து கண்ணீர் வடியணும். உச்சக்கட்ட மைண்ட் வேலை செய்ய போக்கல கண்ணீர் வருகுது, தனிமை, யாரும் இல்லை, ஒத்தரும் இல்லை, மைண்டில் அல்லாஹ், கம்ப்ளீட்லி ஓகே. அதனால தான் அவங்க சிரிச்சாங்க, அதனால அவங்க ஸ்ட்ரெங்தா நின்றாங்க. புள்ள மவுத்து கணவனுக்கு காலையில் சொல்கிறாங்க, ராத்திரி சொல்லல. முஸ்லிம் ரதியல்லாஹும் ஏழைங்களால அப்படி ரசூலுல்லாஹ் கையில் குழந்த மவுத்து, தனக்கு கிடைச்ச கடைசி ஆம்பளை புள்ள இப்ராஹிம், பேர் வைக்கிறாங்க இப்ராஹிம். காசிம் மூத்தாயிட்டார், ரசூலுல்லாஹ் மூத்த புள்ள, ரசூலோட பேரை அபுல் காசிம்னு கூப்பிடுவாங்க. காசி மூத்த மக மௌத்தா போயிட்டார். அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அடுத்தவர் மௌத்தா போயிட்டார். 3வது ஆம்பளை புள்ள இப்ராஹிம். இப்ராஹிமை வந்து கையில் வச்சிருக்கிறார், மூச்சு திணறுது. தண்ட கண் புள்ளைய பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ் கண்ணால் கண்ணீர் ஓடுது.
பக்கத்துல ஒரு கேக்குற யார சுல்லா, நீங்க உலக விஷயத்துக்கு அழமாட்டீங்களே யார சுல்லா. எர்ஹம் யுர்ஹம், இரக்கம் காட்டினா இரக்கம் காட்டப்படும். கவலையா இருக்குது. ஆனா எப்படி கவலை? கையில குழந்தை, திடீரெனு மூச்சு எழுந்து போச்சு, திடீரெனு வானம் இருட்டாயிட்டு, குயிக்கா நடக்குது, வானம் இருட்டானோ எல்லாரும் பேசுறாங்க. அல்லாவுடைய தூதர் புள்ள மௌத்து தானே, தா வானமே துக்கானிஸ்ட நிக்குது. கையில ஜனாசா மகண்ட ரசூல்லா பேசுற, மக்களே பொய் சொல்லாதீங்க, இது சூரிய கிரணம், என் மகன் மௌத்துக்கும் இதுக்கும் முடிச்சு போடாதீங்க, அது அப்பப்ப வரும். மக்களே சூரிய கிரணத்தை கண்டால் மூன்றை செய்யுங்கள், அல்லாவுக்கு தொழுங்க, தர்மம் பண்ணுங்க, துஆல ஈடுபடுங்க. மூணு விஷயத்த ரசூல் சல்லல்லாஹு சொல்றாங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், குழந்தைய கையில வச்சுட்டு ஜனாசா வச்சுட்டு ஹஸரத் பயான் பண்ணுவாரா? இப்ப மௌத்து கடைசி ஆம்பளை பிள்ளை. இதுதான் கவுன்சிலிங். நல்லா புரியுங்க, செல்ஃப் கவுன்சிலிங். எப்பயுமே நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தாலும், எது வந்தாலும், எல்லாருக்கும் நடக்குதுன்னு நினைங்க. ப்ராப்ளத்தில் இருக்க போல அல்லாஹ் பெருசா தரப்போறாண்டுங்க. இன்னும் மண்டை கேட்குது இல்லையா? சின்னதாக்கி பாருங்க. இல்லையே, உங்க ப்ராப்ளம் பெருசு. நீங்க போறீங்க, ஆக்சிடென்ட் ஆகி கால் போகுது. ஒரு மனுஷன் என்ன, கால் போச்சு கால் போச்சு கால் போச்சு, அவனே போயிருவான், பைத்தியம் ஆயிரும். ஓ, நாப்போ இருந்தது, கால் தான் போச்சா, ஏன் உசுரே போயிருக்கணும். அல்ஹம்துல்லா, ஒரு கால் போச்சு, மற்ற கால் இருக்கு தானே, அல்ஹம்துல்லா. கவுன்சில் வழங்குது நம்மளுக்கு, போனது கொஞ்சமாக நினைங்க, மிஞ்சது கூட நினைங்க. சிம்பிள், நீங்கள் பெருசாக வந்து தியரி படிக்க தேவையில்லை. எப்போ உங்கள் மனசை தளர விட்டுறாதீங்க. ஏனண்டா, மைண்டை கில் பண்ணி நான் மனசை சாகடிச்சா உடம்பு சாகும், மனசை வாழ வச்சா உடம்பு வாழும். எல்லாத்தையும் எழுந்து போட்டு ராகமும் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தன் வர்றான், ரெண்டு கையும் இல்லை, கண்டிருப்பீங்க. ஜான் வந்தா வேர்ல்டில் மல்டி மில்லியனர், கை ரெண்டு இல்லை. அவன் கண்டுபிடிச்சான் கை இல்லாமல் பெரிய பெரிய விஷயம். அதாவது ஒரு கை கால் இல்லாமல் இருந்தால் ஒரு சேரில் உங்களை உட்கார வச்சு உங்களை அறியாமல் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இப்படி ஆகுவீங்க. அப்படி இல்லாட்டி அப்படியே இருந்தால் அசைவு வராட்டி மௌத்தா போயிடுவாங்க, செத்து போயிருவாங்க அப்படியே இருந்தா. ஸோ அதனால் நாம் என்ன பண்ணுவோம், சூடா போல் அடுத்த பக்கம் பெறலுவோம், சூடா போல் அடுத்த பக்கம் பெறலுவோம். குர்ஆனில் கூட சூரா கஹ்ஃபில் போய் பெரட்டி பாருங்கள், அதாவது ரொம்ப நீண்ட காலம், 300 வருஷம் தூங்கினாங்க. எப்படி தூங்கினாங்க நல்லா சொல்கிறான், இங்கால பிறண்டார்கள் அங்கால பிறண்டாங்க. யாராவது ஒரு ஆள் பெறலாமல் தூங்கினா போய் செத்து போயிடுவான். ஏன்னா இந்த பாடி சூடா போல் அடுத்த பக்கம் பெறலணும், இல்லைன்னா ஒரே வியூவில் இருந்தால் ஆல் அவுட். அதுக்கு ஒரு சேர் கண்டுபிடிச்சாங்க போல ஜெலிச்சா, அதில் உட்காந்து ஆட்டோமேட்டிக்கலி சூடா போல் இப்படி தள்ளும், இப்படி தள்ளும். அவன் மல்டிமில்லியர் லாகம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சொல்லிட்டு போகிறான், என்னைய பாரு, என்னைய தூக்கிட்டு வர்றாங்க, எனக்கு ஒன்றுமே இல்லையே, நான் இவ்வளோ பெரிய சலிக்காரன். கால் ஏழாமல் போனவங்க, கை ஏழாமல் போனவங்களுக்கு வந்து பாடம் படிப்பிச்சு கொடுத்துட்டு வேர்ல்டு எங்கும் போய் பெரிய மல்டிமில்லியர் நினைக்கிறான். ஸோ ஃபர்ஸ்ட் நாம் நம்மளை ஃபீல் பண்ணணும். இஸ்லாம் தெளிவாக சொல்லித்தருகுது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நீ எப்பயும் உனக்கு மேலுள்ளவனை பார்க்காத, கீழே உள்ளவனை பாரு. கால் இல்லாமல் போகிறானே, எனக்கு கால் இருக்குதே, அல்ஹம்துலில்லா. இப்போ புரியுதா உங்களுக்கு? ரைட். அடுத்த தியரி, கவுன்சிலர்ஸ்ட்டு நீங்கள் கூட்டி போனீங்கன்னா அடுத்த ஒன்று செய்வாங்க. நான் நிறைய இடத்துலையும் சொல்லியிருக்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு பொருள் காணலை, இந்த ரிங்கை லேடி ஒரு ரிங்கை காணலைன்னு வைங்க, காணலைன்னு ஒரு பொம்பளை அழுது கொண்டே இருக்கிறார், ஹஸ்பண்டுக்கு தாங்க முடியலை. இவர் ஒரு கவுன்சிலர் சந்தித்தா என்ன நடக்கும், இவர் என்ன பண்ணுவார்னா, பல வெரைட்டி இருக்குது கவுன்சிலிங் பண்ண, கேட்பார் என்ன, ரிங்கை காணலை, நம்பர் ஒன். இப்போ கவுன்சிலிங்கில் மெத்தட் என்ன, இந்த ரிங்கை சின்னதாக்கணும், அப்போ ரிங்கை விட பெரிய ஐட்டம் உண்டு ஞாபகப்படுத்தணும், ரிங்கை விட பெரிய ஐட்டம் இருந்த காப்பு, ஒரு காப்பு. இப்போ ஹஸ்பண்ட் தானே குட்டி வந்தார், ஹஸ்பண்டை சொல்லி ஹஸ்பண்ட் வாங்க, காப்பையும் எடுத்துருங்க, சுருக்கிடுங்க, இழுந்த இடத்துலேருந்து காப்பையும் காணமாக்கிடுங்க, எடுத்து நீங்களே வைங்களேன். இந்த பெண் வந்த பிறகு சொல்லுவோம், ரிங்கை காணலையா, கொஞ்சம் தேடி பாருங்களேன், இருக்கும், போய் தேடி பார்ப்பா, அம்மாடி காப்பு இல்லை, நான் ரிங்கு தான் இல்லைன்னு நினச்சேன், காப்பு இல்லை. கொஞ்ச நேரம் அந்த வேதனை பட வச்சுட்டு அப்புறம் போய் ஹஸ்பண்டை சொல்லியாச்சு, காப்பு அங்கே வச்சுருங்க. நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன் உங்களுக்கு, சிம்பிளாக பல மெத்தட்ஸ் இருக்குது. காப்பை வச்சாச்சா, இப்போ போய் அவங்க தேட சொல்லுவோம், நல்லா தேடுவோமா, எல்லோரும் சேர்ந்து தேடுவோமா, போக மாட்டில எல்லோரும் தேடு தேடு, இதோ காப்பு கிடச்சிட்டு, அம்மா காப்பு, இதான் இதான் காப்பு, ரிங் போனால் போட்டு அது 10,000 ரூபா தானே, 1,00,000 ஆச்சு, அலம்துல்லா அலம்துல்லா. பார்த்தீங்களா, 100-500 காணமாக்கிட்டு தொலைச்சிட்டு தட்டம் மாறுறவனுக்கு 2-10,000 ரூபா காணலன்னு வச்சா அதே 10,000 காணும் துடிப்பான், ரிட்டர்ன் 10,000 ரூபா கொடுத்தா
500 தானே போனா போட்டுமே, அப்படி இல்லாம இருந்தா 2 நாளைக்கு 500 போச்சு 500 போச்சேன்னு நினைப்பான். 10,000 கிடைச்சா தப்பிட்டும் 10,000 கிடைச்சிட்டு 500 தானே போச்சு. மனுஷனுக்கு திடீர்னு அந்த சந்தோஷம் வந்தது. இது நார்மல் மெத்தட், புரியுதா உங்களுக்கு? இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் செஞ்சு காட்டான். வீட்டில் போய் பாருங்க, 3வது அத்தியாயம் chapter number 3 153வது வசனம். உஹத் யுத்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து கடுமையான தாக்குதல். தாக்கின பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. காஃபிர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ரசூலுல்லாஹ் மௌத் ஆயிட்டாங்க, அங்கும் இங்குமா போகுது மெசேஜ். சஹாபாக்கள் அசந்து உழுவுறாங்க. உடனே ஒரு மெசேஜ் வருது, ரசூலுல்லாஹ் மௌத் ஆயிட்டாங்க. சஹாபாக்கள்லாம் கேட்டு ஃபுல் ஃபெட் அப், அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. அல்லாஹ்க்கு என்ன வேணும் தெரியுமா? உஹது யுத்தம் தோத்தது என்பதனால சஹாபாக்கள் கவலைப்படுவாங்கண்டா, தோக்க வைக்கவும் வேணும் கவலைப்படாமல் வைக்கவும் வேணும். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தெரியுமா? ரசூலுல்லாஹ் மௌத் என்ற மெசேஜ் பரவிட்டு எல்லாரும் டோட்டலி அவுட், ரிட்டர்ன் ரசூலுல்லாஹ்க்கு, ரசூலுல்லாஹ் மௌத்தி இல்லை, மூர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க, முழிப்பு வந்துட்டு சஹாபாக்களுக்கு எல்லாம் உச்சாங்க. உஹது போன போட ரசூலுல்லாஹ் நீங்க இருக்கிறீங்களே, பெரிய சந்தோஷம். யுத்தத்தை தோத்துட்டு சிரிப்பாங்களா? அதோட குர்ஆன் கொஞ்சம் பரட்டி பாருங்க, பின்னாடி ஒரு வேர்ட் எல்லாம் சொல்லுவான், சின்ன ஒரு தூக்கத்தை நாம் கொடுத்தோம். கவலைப்பட்டவங்க கட்டாயம் தூங்கணும். கவலைப்பட்டு சொல்யூஷன் கொடுத்து கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே லேசாக தூங்கணும், அதுக்கு பிறகுதான் கியோ கிளியராக. அவ்வளோ ஃபேக்டையும் குர்ஆன் சொல்லுது. ரசூலுல்லாஹ் கற்பனையாக மௌத்தாகினார் என்ற மெசேஜ் அனுப்பினோம், ரிட்டர்ன் அந்த மெசேஜை கொடுத்தோம், காஃபிர் வழியால் கொடுத்தான்ல. அல்லாஹ் செய்கிறது எல்லாம் நலவு. அந்த சஹாபாக்களை கவலைப்பட வைக்கல அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படின்னா பேசிக் கவுன்சிலிங் தியரிக்குள்ளே இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ நாம் போவோம். இதெல்லாம் உங்களோட செல்ஃப் கவுன்சிலிங். எப்போ பார்த்தாலும் நான் உங்களுக்கு பேசிக் சொல்லிட்டேன். நம்பர் 1, நீங்கள் ஒரு கவுன்சிலரை சந்திக்க தேவையில்ல வீட்டில். இப்போ இருந்தும் எல்லாருக்கும் இருக்குது, அவருக்கு வேறு எனக்கு வேறு. எல்லாருக்கும் பசி வருதுன்னு ஏற்றுக்கொள்கிறீங்களா? எல்லாருக்கும் மௌத்து வருதுன்னு ஏற்றுக்கொள்கிறீங்களா? அதே மாதிரி எல்லாருக்கும் கவலை வருதுன்னு ஏற்றுக்கோங்க. எல்லாருக்கும் சந்தோஷம் வரும்னு ஏற்றுக்கோங்க. பசி வர நேரம் நீங்கள் பான் சாப்பிட்றீங்க, ஒரு ஆள் பிரியாணி சாப்பிட்றாரு, பட் எல்லாரும் சாப்பிட்றீங்க. கவலைப்பட போகல, நீங்கள் காலையிலேருந்து ஒரு ஆள் கவலைப்படுறாரு, நீங்கள் சாப்பாடு இல்லைன்னு கவலைப்படுறீங்க, இன்னொரு ஆள் பிள்ளையிலன்னு கவலைப்படுறாரு. எல்லாரும் கவலைப்படுறாங்க. கவலைப்படுற அதே மூமெண்ட்டில் எங்கள் கவலை சின்னது, இன்னொரு ஆள்கிட்ட கவலை பெருசுன்னு நினைங்க. இது எங்களோட அந்த காலத்தில் நீங்கள் பேசிக்கொள்ள போகல நடந்தது, வீடு வீடாக போய் இப்போ இல்லையே. ஸோ அதை நினைங்க. ரசூலுல்லாஹ் முகம் சிவக்கிற நேரம் மூசா நபியை நினைச்சாரு, அவங்க கவலை சின்னதாக போச்சு, சரியா? அதுக்கடுத்தது கவலைப்படுற நேரம் நல்லா தெரிஞ்சுக்கும், அல்லாஹ் தரப்போகிறான். லைஃப்பில் இருக்க வருவதா அல்லாஹ் தரப்போகிறான். வல்லாஹி வல்லாஹி அல்லாஹ் தருவான், மறந்துடாதீங்க. பிலீவ், நம்புங்க, உங்கள் மனசில் நம்புங்க, டோட்டல் ஆட்டிடியூட் எல்லாம் மாறும் கூட. ஸோ அல்லாஹ் தருவான். ஜஸ்ட் 13 இயர்ஸ் எல்லாத்தையும் பறி கொடுத்தோம்னு நினச்சிருந்தா என்னாகும்? ரசூலுல்லாஹ் 13 இயர்ஸ் முடிச்சு எவ்வளோ பேர், 100 பேர், 200 பேர் சஹாபாக்கு எடுத்துக்கொண்டு போகிறாங்க. ஒரு ட்ரெஸ் மட்டும்தான், எல்லாம் போகிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஊடி இல்லை, வாசல் இல்லை. வேர்ல்டில் இப்படி ஒரு தர்மத்தை எங்கேயாவது போய், யூஎஸில் அமெரிக்காவில் சார் போய் காட்டிடலுமா? மதீனாவுக்கு போன உடனே சொல்கிறாங்க, அங்கே உள்ளவங்களுக்கு இவங்க யாருன்னு தெரியாது, முஹாஜிர்கள் மக்காவாசி, கருப்பாக இல்லையா சோப்பா என்னென்னு தெரியாது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இவங்களை கவனியுங்க, எல்லாத்துலேயும் பாதி கொடுங்க, வந்து என் சொத்தில் பாதி எடுத்துக்கோங்க, என் கடையில் பாதி எடுத்துக்கோங்க. சில பேர் கூடுதல் எனக்கு 2 பொண்டாட்டி இதில் இல்லை, இப்போ உள்ளவனா கொடுத்துட்டு போயிடுவாங்க, இருக்கிறவனே தந்துட்டு போகிறேன்டு, அதில் இல்லை அதில் நினச்சிக்கொள்ளக்கூடாது, அது வேணும்னால இடுங்க, திருமணம் முடிக்கலையா அது பரவாயில்ல, விளங்கிச்சா நான் வந்து தலாக் பண்ணி தர்றேன். அட, அது அதை விட்டுறது வைங்க, சொத்து கொடுப்பானா? கல்லில் கொடுக்குறான் இல்லை, என் காலில் எப்படி இந்த பிடிஞ்ச பிடிங்க எடுத்தேன்னு கேட்குறான். போர்ச்சஸில் ஒரு துண்டு கொடுக்குறான் இல்லை, எல்லாம் கொடுத்தாங்களே, சிரிச்சாங்களே. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இதுக்கு இதை விட ஒரு கவுன்சிலர் கொண்டாந்து உருவாக்கி ஒரு சொசைட்டியை காட்டுங்க பார்ப்போம். சிங்கிள் பர்சன் வேர்ல்டில் காட்ட இயலாது. எப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு சிரித்தாங்க? வந்தவங்க விட்டுட்டு வந்தவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கலையா? அல்லாஹ் கொடுக்கலையா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உம்மத்தில் ஆக கூட தர்மம் செஞ்சவர். ஒரு இடத்துல அவன் சொல்கிற, யா ரசூலல்லாஹ், ரசூலல்லாஹ் கேட்குறாங்க, உமர் எவ்வளோ எவ்வளோ தபுக்கு எவ்வளோ? யா ரசூலல்லாஹ், சொத்தில் பாதி அவ்வளோத்தையும் கொண்டு வந்துட்டு அல்லாஹ்வுக்காக. உமர் நினைச்சாங்க, இன்றைக்கு நான் தான் சொத்தில் பாதியே கொண்டாந்து கொட்டிருக்கிறேன், அபூபக்கர் சின்ன பையோடு வந்திருக்கிறார், இன்றைக்கி நான் தான். அபூபக்கர், அபூபக்கர் எவ்வளோ? யா ரசூலல்லாஹ்,
வீட்டில் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் அவடத்தையும் கொண்டு வந்துட்டேன். முடிஞ்சா எல்லாத்தையும் கொண்டு வந்து இவ்வளவுக்கு அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் இந்த உம்மத்தில் ஃபர்ஸ்ட் கலீஃபா அபுபக்கர் சித்திக்ரியான் கொடுக்கலையா அல்லா இந்த உம்மத்தில் அவ்வளோ கொடுத்த உமர் பின் ஹத்தாப் செகண்ட் கலீஃபா அவங்க எடுக்கலை அவ்வளோதான் கொடுக்கலை எடுக்கலை விரும்பலை. அப்போ நல்லா புரியுங்க அன்ஃபிக்கிபின் ஆதம் யூன்ஃபக்கு அலைக் ஆதமுடைய மகனை குடு கொடுக்கப்படுவார். நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஒரு ஆள் வர்றார் கட்டுமையான பசி காஃபிர் கிதாபை பரட்டி பாருங்க காஃபிர் அல்லாஹ்வுடைய தூத்து வந்து அவர் காஃபிராக இருந்து கேட்குறார் பசிக்குது. நீங்கள் படிச்சிருப்பீங்க ஈச்சப்பழத்துக்கும் ஒரு பால் கோப்பைக்கும் சில நேரம் ரசூல்லாக்கு வழி இல்லாமல் இருக்கு. ஒரு பெரிய ஆடு மாடு மாதிரி ஒரு ஆடு அரபு நாட்டு ஆடு அங்கே உள்ளவங்களாம் நம்மள மாதிரி 10 சைஸ் இருப்பாங்களே ஏண்டா அவங்க அர்த்த மாதிரி சாப்பிட்றது நாங்கள் வேறு மாதிரி சாப்பிட்றது. நாங்கள் சோறை இவ்வளோ போட்டு ஒரு துண்டு கோழி வைப்போம் அவன் முழுசமான ஆட்டை வச்சு இப்படி கொஞ்சம் சோறு வச்சுருப்பான். அதனால் இந்த சைஸ் நம்ம இந்த சைஸ் அப்போ என்ன ஆகும் அந்த அந்த மாதிரி ரசூலா காலத்தில் இருக்கல. ஆனால் ஆடெல்லாம் அந்த அவ்வளோ பெருசு என்ன பண்ணுறாங்க கேட்ட உடனே கணக்கெல்லாம் இல்லை கொடுத்தா தருவானே அல்ல கொடுத்தா தருவான் புட்டிச்சு எடுத்து கொடுத்தாச்சு. வந்தவர் மட 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 மடமடனு குடிக்கிறேன் இன்னொன்று தாங்கன்றார் ரசூலாவோட முகம் சுளிக்கலை. இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்த ஆளுக்கு ஒரு கொடுத்து ட்ரிங்க்ஸை கொடுத்துட்டு மறுபடிக்கிறேன் என்னடா இது வெக்கம் கெட்டதுன்னு அர்த்தத்தை கேட்குறான் பிடிச்சி போயிருமே நாலு பேருக்கு இருக்காமல் இருக்குமே அப்படின்னு நினைப்போம். கொடுத்து சாப்பாடு கொடுத்துட்டு இன்னும் சாப்பிட்டு சாப்பிட்றாங்க என்ன ஆயிருமோ தெரியலே அந்த அளவுக்கு இதாகும். அவங்க அவ்வளோ வருமே கஷ்டம் பட் நம்பிக்கையை பாருங்க கொடுத்து அல்லா தருவான் தானே யாரும் சொல்லலை தருவான் தருவான். ஒரு சஹாபி சிங்கிள் சஹாபியை காட்டுங்க பார்ப்போம் பசியில் மூத்தா போனாருங்க இல்லை. ஆனால் அவங்க சாப்பிட்டது தண்ணியும் ஈச்சப்பழம் என்னாச்சு ரெண்டாவது கோப்பு மடமடமடன்னு குடிக்கிறார் நீட்டார் மூணாவது மடமடன்னு குடிக்கிற ஏழு குடிச்சிட்டார் போதும். ஆனால் இதுக்கு அவர் முஸ்லீம் இல்லை சஹியான சனதோடு அவருக்கு முஸ்லீம் இல்லை. அப்படியே உட்காந்துட்டு அடுத்த நாள் அங்கேயே தங்கிட்டு அடுத்த நாள் காலில் வந்து பசிக்குது மறுபடி கோப்பை நீட்டார் ஒன்றை கொடுத்தாச்சு கொடுத்தா சஹாபி ரெடி ஆகிறார் அடுத்ததா வேணா அவர் சொல்கிறார் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூல் நான் நம்புகிறேன் நீங்கள் நபி என்னை யாருன்றே தெரியாமல் இப்படி சாப்பிட்டீங்களே ரசூல் அதுக்கு ஒரு பதில் கொடுக்குறாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா ஒரு மோமின் ஒரு குடலுக்கு சாப்பிடுவான் ஒரு காஃபிர் ஏழு குடலுக்கு சாப்பிட்டான் நீ நேற்று ஏழுக்கு சாப்பிட்டேன் இப்போ ஒன்றுக்கு சாப்பிட்டேன் இதுதான் பரக்கத். எங்களுக்கு கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க பயிர் நிறைஞ்சிடும் அவங்களுக்கு கொஞ்சம் இருந்தாலும் போதும். ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கினார்கள் அல்லாஹ்வுடைய நல்லியார்கள். யார்கிட்ட போய் கவுன்சிலிங் கேட்கறது எந்த எதுக்கு கோர்ஸ் எதுக்கு நம்ம இது பண்ண ஒரு ராஜ்யத்தை உருவாக்கப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் எல்டிடியோட போடுற நேரத்தில் எக்கனாமி ப்ராப்ளம் ஏன் ஒரு யுத்தம் நடத்துறதுக்கு அவ்வளோ வெல்த் எக்கனாமி தேவை. ரசூலுல்லாஹ் காலத்தில் 56 வார்ஸ் 56 யுத்தம் இந்த காலத்தில் பில்லியன் கணக்கில் வேணும்னா அந்த காலத்தில் திருநாம் தீனார் கணக்கில் வேணாமா இறக்கி நாங்களை ஒரு ஈச்ச பழத்தை வச்சு எப்படி யுத்தம் செஞ்சது யுத்தம் செஞ்சாங்க யாரோட செஞ்சாங்க யாரோட மோத்தாஸ் போர் சீசரோட பண்ணாங்க ஹெர்க்யூலிஸ் ஹெர்க்யூலிஸோட பண்ணினாங்க ஹிஸ்டரி டிரெக்டாக சொல்லுது சீசர் கடைசி சீசர் சீசர் முடிய ஹெர்க்யூலிஸ் வாரான் கிசரா கைசர் ரசூலுல்லா காலத்தில் ஹெர்க்யூலிஸ் அங்கே நிற்கிறான் பண்ணினார்கள் யுத்தம் வெத்தி மோத்தா நாங்கள் விட் பண்ணினோம். ஸோ அதனால் வேர்ல்ட்ல 3 அதாவது உமர் பின் கத்தாபுக்கு 60% கொடுக்கப்பட்டுச்சு. நான் கேட்குறேன் இதெல்லாம் கதையா நிஜமா எலிசபெத்துக்கு கிடைச்ச அளவுக்கு உமர் பின் கத்தாபுக்கு கிடைச்சி இல்லை அதை தாண்டி. பட் அவர் உடுத்த ட்ரெஸ் வெரி சிம்பிள். ஒரு ஆள் வந்து கேட்குறாரு வெளிநாட்டிலிருந்து உமர் பின் கத்தாபை சந்திக்கணும் அமீருல் மூமின் எங்கே ஒரு பிரதிநிதி வீட்டில் தட்டி பார்த்தா இல்லை. அப்படியே போன ஒரு ஆள் சொல்வார் அங்கே போங்க காட்டில் அங்கே இருப்பார். போன சின்ன பிள்ளைகள் ஒரு இடத்துல விளையாடுறாங்க இவர் வந்தவர் தேடி தேடி பார்க்குற சின்ன பிள்ளைய கூப்பிட்டு அமீருல் மூமின் எங்கே மூமின்களோட தலைவர் எங்கே சின்ன பிள்ளை ஒன்று காட்டுதாதான் போங்க மரத்துக்கடையில் இருப்பார். போய் பார்க்குறாங்க வல்லாஹி வல்லாஹி ஒரு பெரிய மரத்துக்கடையில் மணலில் உருண்டு படுக்கிறார். இந்த உலகத்தில் 60% ராஜா அவ்வளோ சிம்பிள் அவ்வளோ சிம்பிள் அவர் லைஃப்பில் எந்த ப்ராப்ளமும் இல்லை உலகம் அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது. இதனால தான் மகாத்மா காந்தி இந்தியாவில் த வீக்லி ஹெரல்ட் என்ற பேப்பர் 1937 ஹெட்லைன் என்ன சொல்லி போட்டாங்க இந்தியாவுக்கு விமோசனம் வேணுமெண்டா இங்கே ஒரு உமர் வேணும் என்றா
ஏன் அவரும் எல்லாத்தையும் வீசினார். அவர் படித்தது லியோ டால்ஸ்டாய்ட்டு லண்டனில் டை போட்டு வந்தவர். அவருக்கு ட்ரெயினில் ஒரு பிரச்சனை ஆயிட்டு, ஏன்னா அவர் கருப்பு, அதனால் ட்ரெயினில் அங்கே வெள்ளை கருப்பு பார்த்தாங்க. அண்டையிலிருந்து வந்தார், தூக்கி வீசினார், அப்படியே ஒரு வெள்ளை புடவை எடுத்தார், செருப்பை வீசினார், ரோட்டில் போனார். இவ்வளவு செஞ்சு பார்த்துட்டு உமர் பின் ஹத்தாப்ட வரலாறு படித்து பார்த்தார், அவர் வேர்ல்டை உருவாக்கியிருந்தார், அவர் சிம்பிளாக லைஃப்பை கொண்டு போயிருந்தார். அதனால தான் எத்தனையோ ராமகிருஷ்ணன் இருக்கிற நேரத்தில் மகாத்மா காந்தி பேசினார், உமர் பின் ஹத்தாப் வரணும் என்று. ஸோ ப்ளீஸ், இந்த நாள் நான் பெரிய அளவுக்கு மற்ற கவுன்சிலிங் மேட்டர்ஸ் பேசலை, உண்மையாக நான் கொஞ்சம் கூட நேரம் கொழும்புக்கு எடுத்தேன். நான் மற்ற கிளிப்புக்கு போக முன்னாடி நான் கொழும்புல தான் ஸ்ட்ரெஸ் கூட, மற்ற ஊரில் நான் எல்லா கிளிப்பும் முடிச்சிருப்பேன், இப்படிலாம் போய்த்து ஏண்டா இவ்வளவுக்கு முடிச்சு கேள்வி பதிலுக்கு தந்துடுவேன். கொழும்புல பிஸ்னஸ்மேன் கூட, வீட்டு சரியான எங்களுக்கு தேவை கூட, டைம் போதாது, ப்ராப்ளம் கூட. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து உட்காந்து நீங்கள் பிள்ளைக்கு செய்ய முன்னாடி உங்களுக்கு செய்யணுமே. போகல அல்ஹம்துலில்லா, கொஞ்சம் பாதி ஓகே, அப்படியாவது போகணுமே. வண்ட தலைவலையே டபுளாக்கி விட்டுட்டார் இந்த மனுஷன், அப்படின்னு போகக்கூடாது எங்கதா. அதனால் இந்த சாப்டர் அதான் கொஞ்சம் நீட்டமாக கொஞ்சம் கிளியராக பேசினேன். ஃபாத்திமா ரதியல்லாஹு ஓடி வராங்க, யார் ரசூலல்லா, வீட்டில் யாரும் இல்லை, ரசூலல்லா இல்லை, ஆயிஷா இருக்காங்க, பாப்பா எங்கன்னு கேட்குறாங்க, பாப்பா இல்லை. பாப்பா வந்தால் சொல்லுங்கள், எனக்கு கடுமையாக உடம்பு வருத்தம், இப்போ நாங்கள் சொல்லுவோம் இடுப்பு வருத்தம், மூட்டு வலி, எல்லாத்தையும் சேர்த்து சொல்லியிருப்பாங்க போல், சரி வருத்தம் எனக்கு. பாப்பா வந்தால் சொல்லுங்கள், எனக்கு யாராவது ஒரு ஆளை வேலைக்கு உதவியாளர் ஒரு ஆளை தர சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வர்றாங்க, வந்தால் வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா நாய் வந்த உடனே சொன்னாங்க, யாரோ சொல்லலாம் உங்கள் மகள் வந்தா, வந்து சொன்னால் அவளுக்கு கடுமையாக உடம்பு வருத்தமா, அவளுக்கு யாராவது வேலைக்காரி வேணுமா அப்படின்ட்டாங்க. ரசூலுல்லாவை பற்றி ஆயிஷா நாயி சொல்கிறாங்க, வந்த ரசூலுல்லா வீட்டில் உட்காரல, வந்த ரசூலுல்லா வீட்டில் உட்காரல, போனார்கள். ஃபாத்திமா நாயி சொல்கிறாங்க, நேரம் எப்படி தெரியுமா, நாங்கள் விரிப்பை விரிச்சிட்டோம், நானும் அலி பின் அபி தாலிப் என் கணவனும் அங்கே உட்கார்ந்திருக்கிறோம். ரசூலுல்லா வீட்டுக்கு வர்ற நேரம் அது, கடும் கூதல், அன்றைக்கு கூதலான கிளைமேட் மதியனால் சில நாட்களுக்கு அப்படி இருக்கும், சில மாத காலங்கள். ரசூலுல்லா வந்தவர் ஓடி வந்தார், பிள்ளைக்கு உடம்பு வருத்தமாமே, வேலைக்காரி கேட்டாங்களாமே, அதனால் ரசூல்லா களைப்போட களைப்போ வீட்டுக்கு வந்த ரசூல்லா வந்தலா. ஃபாத்திமா நாங்கள் விவரிக்கிறாங்க, நாங்கள் விரிப்பை விரித்து உட்கார்ந்துருக்கிறோம், ரசூல்லா வந்தாங்க. வந்தவர் உரிமையோட வந்து என்னையும் அலி பின் அபி தாலிபின் தள்ளி நடுவில் உட்காந்தாங்க. கவுன்சிலிங் மெத்தட் அது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கவுன்சில் அதுக்கான போய் வேறு அந்நிய பெண்ணோட அப்படி உட்கார சொல்லலை, கவுன்சிலிங் மெத்தட்ண்டா நெருக்கம் என்றதை ஃபீல் பண்ண வைக்கணும். இது வேறு மாதிரி புரிஞ்சுக்கக்கூடாது, நெருக்கம். கவுன்சிலர் ட்ரஸ்ட், நான் பயப்படாதீங்க, யாருக்கும் வெளியே சொல்ல மாட்டேன், அதை சொல்லி ரொம்ப நெருங்கின பிறகுதான் விஷயம் எல்லாம் வரும். நான் ஆரியாமா குருநாகல பகுதியில் ஜும்மாவுக்கு போயிருந்தேன். ஜும்மா முடிஞ்ச பிறகு ஒரு ஆள் வந்து என்னை சந்திக்கிறார், என்ன சொன்னார், இப்படி தான் பிள்ளைக்கு சரியான மட்டும் முறிச்சிட்டு முறிச்சிட்டு விழுகிறான், வாங்கி போய் நிறைய காட்டிட்டோம், கவுன்சிலிங் பண்ணி பார்த்துட்டோம். நான் சொன்ன அசருக்கு எனக்கு பயம், நான் செய்கிறதும் இல்லை, செய்யவும் கஷ்டம் இல்லை, அதுக்குள்ளே சும்மா பாருங்களேன், சரி எனக்கு நம்பிக்கையில் சும்மா பார்ப்போமே அப்படின்ட்டு போய் உட்கார்ந்து அந்த புள்ளியோட பேசுகிறேன். இப்படி முத்து இப்படி வாசல் செவருக்கு அங்கால வாப்பா இருக்கிறாரு, கவுன்சிலிங் பண்ணக்குள்ள ப்ரைவசி தேவை. அந்த புள்ளை சொல்லுது முறிச்சி வந்து விழுகிறதுக்கு சில ரீசன் எனக்கு விளங்குது பொய்யன்னு. எடுத்து 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 நம்ம வெளியே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணப்போல அசருக்கு பாங்கு சொல்கிற டைம், அப்போ தான் புள்ளை என்னை நம்ப ஆரம்பிச்சு சொல்லிட்டு. நான் கவுன்சிலிங் ஃபேக்ட் ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் அதை சொல்ல போனால் டைம் இல்லை, பாங்கு சொல்லி முடிகிற அந்த டைமுக்குள்ளே நான் சப்ஜெக்டை சொல்லி முடிச்சுட்டேன். முடி அந்த பாங்க சொல்லி முடிச்சு கொஞ்சம் நேரத்தில் பள்ளிக்கு போனால் எனக்கு ஜமாத் கிடைக்கிறதுக்கு அசர் பயான், வல்லாஹி அடுத்த ஜும்மாவுக்கு போகிறேன் கையை பிடிச்சி மூர்ச்சி ஆகி உழவே இல்லைன்றார். பெரிய விஷயமே இல்லை நான் செஞ்சது, நான் என்ன மெஜிஷனா, அப்படி உட்கார வச்சு ப்ராப்ளத்தை கண்டு உடனே ப்ராப்ளத்தை அந்த புள்ள இதுக்கு முன்னாடி கவுன்சிலருக்கு சொல்லலை, கவுன்சிலர் மேலே பிழை இல்லை, அவங்களும் கொஞ்சம் குடும்ப பிரச்சனையில் எழுந்திருப்பாங்க போல், எனக்கு அடுத்தது பயான்னால நான் கொஞ்சம் ஃபீலிங் ரிலாக்ஸாக இருந்திருக்கிறேன். அதனால் நான் கேட்டேன், கேட்ட உடனே விஷயம் விளங்குது, பொய் சொல்கிறான்னு ஃபீல் பண்ணுறேன், இருந்து 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 நம்புங்க, நான் சொல்ல மாட்டேன், சொல்லலை, அவள் பேர் சொல்லலை, விஷயத்தை சொல்லணும் பேர் சொல்ல மாட்டேன், அப்படிங்க அந்த நம்பிக்கை எடுப்பேன். எடுத்த உடனே அவள் கக்கிறா, கொடுத்த உடனே மயங்கி உழுவுற சாப்டர் இல்லாமல் போகுது. உங்களுக்கு சாப்டர் புரியுது, அவங்களுக்கு சிம்பிள், பெரிய ஒரு விஷயம் இல்லை, சில ப்ராப்ளம்ஸ் எங்களுக்கு சொல்ல டைம் இல்லை. அக்குரலேருந்து ஒரு கேர்ள் வாரா 5ஆம் ஆண்டு, தொடர்ந்து மயங்கி உழுவுறா, என்ன பிடிச்சி ஹிப்னோ தெரப்பி பார்க்குறோம், ஒன்றுமே இல்லை. வீட்டில் பயங்கரமான ஒரு கதை போயிருக்குது, அந்த கதையில் களத்தை நெசுக்க போல நாக்கு வெளியே வந்திருக்குது படத்தில், இதை பார்த்துட்டா. ஸ்கூலுக்கு போனால் பிள்ளைகள் சண்டை பிடிச்சி விளையாடுவாங்களா இல்லையா, ஒரு பிள்ளை களத்தை நெசிக்கிட்டு இது
சும்மா இதுக்கு நாக்கு வெளியே வந்துட்டு அதுலேயும் இந்த அதே யோசனையா மயங்கி 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 கீழே விழுறாங்க. பல விஷயம் இதுக்கு மருந்தெல்லாம் எடுத்து நீண்ட காலம் கொடுக்கணும். சின்ன விஷயம் உமா புரிஞ்சுக்கொண்டாங்கடா விஷயம் முடிஞ்சு உட்கார வச்சு இப்படி போய் மைண்டுக்குள்ளே அப்படியே போனால் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் என்னன்னு அப்படி இது ஹிப்னோ தெரப்பி ஆள் மனசு கொண்டு போம். அப்படியே மெல்ல 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 கத்துவாங்க நினச்சிக்கிறோம் அது இது ஆரம்பிச்சிடும் பிடிப்போம் சஜஷன்ஸை கொடுப்போம். சஜஷன் தான் மனசு ஏற்றுக்கொள்ளுதா விரும்புதா ஓகேயா கொடுப்போம். மாஷா அல்லா படத்தடை வைக்கிறோன்னு போனேன் கை தந்து இதுக்கு போகிறோம் இல்லையே சிம்பிள் உங்களுக்கும் செய்யலாம். இதுக்கெல்லாம் பெரிய பலம் தேவையில்லை. இந்த ஹசரத் மார்க்கெட் வருவாங்க ரொம்ப டேஞ்சர் அங்கதா அதை பார்த்துருங்க எல்லா ஹசரத்தும் சொல்லலை. இது ஒரு படித்து செய்யணும். இந்த தலப்பாவை சுற்றிட்டு வந்து 4000 வர்றதுக்கு கேட்பான் 28000 மந்திரிக்கிறது கேட்பாங்க புட்டிச்சு ஒரு ஓட உடைச்சி அல்ஹம்துலில்லாஹ். அந்த பிபிசியை பாராட்டணும் என்னதான் செஞ்சாலும் பிபிசி சாய்பாபாலேருந்து அத்தனையும் உடைக்குது. என்ன மந்திரம் என்ன இந்தியாவில் அவ்வளோ மூட நம்பிக்கை என்ன செய்து அந்த உடைக்கு. அதனால் தயவு செய்து வீட்டில் பிரச்சனை இருந்தால் உண்டு டாக்டர்கிட்ட போங்க சொல்கிற அல்லாட மார்க்கத்தில் இருங்க வேறு விதத்தில் யாரையும் நம்பிடாதீங்க. ஏன்னா அதை பேசினா ராத்திரி 7 ஆயிரம் என்ன நடக்குதுன்னு அதனால் அதை பேச விரும்பலை. ஏமாத்துறார்கள் ஏமாத்துறாங்க புரிஞ்சுக்கோங்க. சரி அப்போ இப்போ நம்ம டிரெக்டாக இந்த மைண்டில் இதெல்லாம் வச்சுக்கோங்க வெரி சிம்பிள். ஆனால் ஃபஸ்ட் தடவை நீங்கள் கவுன்சிலிங் பண்ண போக்கில் சக்ஸஸ் ஆகாது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணுமே. முதல்ல நாங்கள் ஃபஸ்ட்டாக ஹிப்னோ தெரப்பி படிச்சுட்டு வந்து நாலு பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஹிப்னோ தெரப்பி செய்வோம் சிரிப்பாங்க எல்லாரும் அவனும் சிரிச்சிருவான் நானும் சிரிச்சிருவேன் அதுக்கு மேலே நடக்காது. இப்படி பலது செஞ்சு கேவலமான பிறகுதான் திடீர் திடீர்னு சரியாக ஆரம்பிச்சு. படித்த உடனே ஏதாவது சரியாகும்டா இப்போவே உங்கள் புள்ள டாக்டர் ஆகிருக்கணும் ஒன்றாம் ஆண்டு அப்படி ஏலா கட்டங்கள் தாண்டணும் பல எக்ஸ்பீரியன்ஸ்கள் எடுக்கணும். அதனால் இன்ஷா அல்லாஹ் ரொம்ப பொறுமை தேவை. சில நாட்களுக்கு இப்போ ஏழாது கல்யாணம் முடிச்ச போகிற பெரிய விஷயம் செய்ய கஷ்டம். அதுக்கு முன்னாடி ராத்திரி 12 உட்கார்ந்தா சுபகு 4 வரைக்கும் என்னை ஃபஸ்ட் வேலையே அக்குரணையில் எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு ஆள் அவங்க கை திருமணம் முடிச்சுட்டாங்க 7 பொண்டாட்டி அழுகிறான் அதோ அது விளங்குது இது தெரியுது இது தெரியுது. நான் அக்குரணைக்கு போய் சேர்ற நேரம் 12 அந்த நேரம் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன் என் பேஷண்ட்டை கொண்டு வரையலாண்டா உட்கார்ந்த நான் அல்லாஹ் ஷாஹிதா சொல்கிறேன் 3 வரைக்கும் கிட்டத்தட்ட 6 ஹிப்னோ தெரபி செய்யணும். வல்லாஹி சொல்கிறேன் 3:30 டோட்டலி கிளியர். எப்படி வரப்போக்குள்ள அழுது கொண்டு சைக்கோ லெவல் ஃபஸ்ட்டுக்கு கொஞ்சம் குறைஞ்சிச்சு செகண்டுக்கு குறைஞ்சிச்சு தேர்டுக்கு இப்போ 3 ஆகினா நடுஜாமத்து இருப்பேன். இப்போ திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் அப்படி செய்ய இயலாது ஒரு டைம் இருந்துச்சு லைஃப்பில் நிறைய கொடுக்கலும். ஸோ அதனால் ஃபஸ்ட் வேலை நீங்கள் கவுன்சிலிங் பண்ண போக்கில் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் நிறைய ஃபீல் பண்ணணும் ப்ராப்ளத்தை மனசால் எடுக்கணும் அப்போ தான் கவுன்சிலிங் சக்ஸஸ் ஆகும். ரைட் இப்போ நாங்கள் போவோம் உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் பிள்ளைக்கு எப்படி நீங்கள் கவுன்சிலிங் பண்ண போகிறீங்க ஒரு டக்குன்னு முடிச்சு போட்டு உங்களுக்கு டைமை தர்றேன். உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கவுன்சிலிங் பண்ண தேவையில்லை வெறும் சிம்பிள் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 1 உங்கள் பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங் பண்ண போக்கில் நைட்டு வீட்டில் ஒரு இடம் டிஸ்கஷன் ஏரியா டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க தாய்மார்களே நீங்கள் பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணுறதுண்டா அக்கார்டிங் டு சைக்காலஜி மிஸ்கன்செப்ஷன் பிள்ளை சைக்காலஜி படி ஒரு பேரண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணேலாம். ஏண்ட பிள்ளைக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணினா அட்வைஸ் செல்லுபடி ஆகாது. ஏண்டா ஒரு தியரி ஒன்று இருக்குது அடப்ஷன் தியரி ஆஃப் அடப்ஷன். அடப்ஷன் என்று சொன்னால் தூரம் இருந்த ஒரு ஆள் அவர் மேலே மிகுந்த மரியாதை மிகுந்த அன்பு மிகுந்த பாசம் ஜனாதிபதியே இங்கே வந்துட்டார்னு ஜனாதி ஏசினவெல்லாம் இருப்பான் அவரோட முழு முழுக்க முழுசாக ஏசி பட்டிருப்பீங்க ஏசி கொண்டிருப்பீங்க ஆனால் வந்த உடனே அப்பே ஜனாதிபத்துமானுவாங்க. சாப்டர் என்ன அடப்ஷன் உங்களை விட்டு ஆள் இருக்குதா போன போகிறோம் மாடி இவன் தான் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. சரியா எல்லாருக்கும் தான் சரி இது ஜனாதிபதிக்கு சரி எதிர்கட்சி சரி யாருக்கா இதாது சாப்டர் பாருங்க. ஆனால் ஜனாதிபதி கணவர் ஜனாதிபதி ஆட்டன்னு வைங்க இப்போ என்ன ஆகும் அடப்ஷன் இருக்காது அவர் ஊருக்கு தான் ஜனாதிபதி சொன்ன தானேனா அவள் ஆரம்பிச்சிருவா வேங்குதா சாப்டர் அங்கேயும் ஜனாதிபதி வீட்லேயும் பிரச்சனை வரும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலோட சில நேரம் கடிந்து கொள்வாங்க அவங்களும் குத்துவாங்க ஆயிஷா ரசூலுல்லா அவங்களுக்கு நண்பனாக இருந்தாலும் ரசூலுல்லா கோவம் ஆயிஷா அப்படின் இவங்க சும்மா சர்வ நீங்கள் போங்க ரசூலுல்லா ஏன் கணவனாச்சு ரசூலுல்லாஹ் விளையாடுவாங்க ரசூலுல்லாஹ் வேணுமெண்டு ஆயிஷா நாயோட விளையாடுவாங்க அதெல்லாம் சொல்ல போனால் நிறைய இது தெரிஞ்ச ஹதீஸ் உங்களுக்கு. அதனால் சொல்கிறேன் சார் டீச்சர்
நீங்க டீச்சராகவே இருக்கலாம், ஆனால் உங்க பிள்ளை உங்களுக்கு கட்டுப்படாது. ஆனால் உங்க ஸ்கூல்ல டீச்சருக்கு உங்க பிள்ளை கட்டுப்படும். அடப்ஷன், டீச்சர் வீட்டில் இருந்த பேரண்ட் இல்லை, உங்களை மாதிரி இல்லை. உங்க பிள்ளை உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லும், கதைக்கும் கொப்பளிக்கும் கொட்டும் அழுகும் பேசும். டீச்சரோட அடப்ஷன், அந்த தூரம் இருக்குது, டிஸ்டன்ஸ் இருக்குது, கொஞ்சம் கண்ணியம் இருக்குது. டீச்சர் அப்துல்லாண்டா எழும்பிடுவோம், நீங்க அப்துல்லா இருங்கம்மா, அப்துல்லா வாரம்மா, அப்துல்லா கம்பெடுத்து வாங்கம்மா. அவங்களா ஏழு தடவை சொன்னப்பறம் வரமாட்டேன், அடப்ஷன் இல்லை. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதனால் அட்வைஸ் பண்ணே இல்லை. வெளியில் உள்ளவங்க தான் அட்வைஸ் பண்ணணுமே தவிர பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், அவங்க கவுன்சிலிங் தான் பண்ணணும். அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி பண்ணுறது, ஒரு இடம் தேவை. நைட்டுக்காவது வீட்டில் எல்லாரும் சேர்ற ஒரு இடம் தேவை. நீங்கள் டின்னருக்கு உட்காருவீங்களா, எல்லா பேரண்ட்ஸும் பிள்ளைகளோட கம்பல்சரியாக அந்த இடத்துல உட்காரணும். அப்படி இல்லாமல் கவுன்சிலிங் பண்ணே இல்லை. ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் கவுன்சிலிங் பண்ணுற விதம் வேறு. பிலோ ஃபைவ் இயர்ஸ்ண்டா விளையாடுவோம், விளையாடி விளையாடி ட்ராயிங் புக் எடுப்போம், ட்ரா பண்ணுவோம், ஸ்டோரி சொல்லுவோம், அதுலேருந்து கவுன்சிலிங் பண்ணுவோம். ஒரு கதையை போடுவோம், காட்டு நல்ல காட்டுன் இருக்கேன்னு வைங்களேன், சண்டை பிடிக்காத காட்டு, அதான் சொன்னேன் நல்ல காட்டுன்ஸ் காட்டலாம். கட்டாயம் ஸ்டாப் பண்ண போக்குள்ள ஒரு வழி இருக்கணும். முஸ்லீம் சொசைட்டியில் என்டர்டெயின்மெண்ட்டே இல்லைன்னு நினச்சிடாதீங்க, அப்படி இல்லைன்னு ஒரு சொசைட்டி தோத்துரும். இங்கே இருக்குது, டிவி ஆஃப் பண்ண இன்னொன்று கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதான் நான் சொல்கிறேன். புள்ள கையிலேருந்து மொபைல் ஃபோனை பறிக்காதீங்க. இந்த டைமில் உங்கள் புள்ள மேஜராக இருந்தால் கட்டாயம் கொடுங்க, இல்லைண்டா 1980 போயிடுவார் அவர். அவருக்கு டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான பக்கத்தில் போய் கம்ப்யூட்டர் பார்க்க போகிறீங்களா, இல்லை. ஃபோனை கையில் கொடுக்காமல் இருந்து அவரை கட்டுப்படுத்தி வளர்த்தீங்கன்னா இன்னொருத்தோட ஃபோனை எடுத்து பார்ப்பார், அந்த ஃபோனை கை வாங்குறதுக்கான களவெடுப்பார். இந்த வேர்ல்டு இப்போ 2014 உங்கள் புள்ள காலடிச்சு வச்சு வளர்க்கணும்னா இந்த டெக்னாலஜியை கொடுத்தாகணும். அதுக்கு முன்னாடி உண்டை கொடுக்கணும். எங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஆட்டோமேட்டிக்கலி ஒரு கவுன்சிலிங் செஞ்சுருக்கிறோம் பாருங்கள், பன்றி ஆச்சு. நம்ம சாப்பிடவே இல்லை, சாப்பிடவே மாட்டோம். இதை பற்றி பெரிய ப்ரோக்ராம் செஞ்சோமா, மிம்பரில் ஏறி சொன்னோமா, பயான் பண்ணோமா, ரேடியோவில் செஞ்சோமா, இல்லை. ஒரே வீட்டில் ரெண்டு ரூமில் கிறிஸ்டியன் ஃபேமிலி முஸ்லீம் ஃபேமிலி, கிறிஸ்டியன் ஃபேமிலி அந்த பிள்ளையை வளர்க்குறாங்க, முஸ்லீம் இவங்க வளர்க்குறாங்க, ரெண்டு பேரும் பெருசாகிடுவாங்க, ஒரே டேபிளில் உட்காடுறாங்க. இவன் போக்கண்டா எச்சு விழுங்குவான், இவன் போக்கண்டா 1.5 கிலோமீட்டர் ஓடி சத்தி எடுப்பான். ஏன், கவுன்சிலிங் நடந்திருக்குது. கவுன்சிலிங்டா பாடி லாங்குவேஜ் சொன்னேன், அவருக்கு ஏதோ வழியில் இது தெரிஞ்சிருக்கு, காதுக்கு கண்ணுக்கு விளங்கிருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சின்ன பிள்ளைகளுக்கு டீச்சிங் இல்லை ட்ரைனிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சின்ன பிள்ளைகள்கிட்ட வைக்கிறேன், அப்புறம் பெருசாகுவேன். சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது டீச்சிங் அல்ல ட்ரைனிங். டீச்சிங் என்றா சொல் விளக்கம், ட்ரைனிங் என்றா செயல் விளக்கம். மகன் அதை செய்ய மாட்டார், நீங்கள் செஞ்சு பாட்டுங்க, அவர் செய்வார். ஃபஸ்ட் யூ, ஆஃப்டர் தட் அவர். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் செஞ்சு காட்டணும். ஸோ நிறைய பேர் ட்ரெயின் பண்ணாமல் டீச் பண்ணுறாங்க, அதனால் நெஞ்சு வலி எடுக்குது உங்களுக்கு, புரியுதா? ஒரு ஆள் வந்தார், அவர் லண்டன்லேருந்து வந்தவர், ஆபரில் பெரிய அதிகாரியாக இருக்கிறார். இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் கொண்டு வந்தது ஒரு கேஸ் ஒன்று. அவரோட மகன் என்னெண்டா கிரேட் 5 படிக்கிறார், 6 படிக்கிறார், பேம்பஸோட இப்பையும் பேம்பஸ் போடணும். அவரை உட்கார வச்சு பேசுகிறன் அவ்வளோ மெச்சுவர். ஸ்ரீலங்காவில் கூட கிரேட் 5ல் கிரேட் 6ல் இப்படி பேச மாட்டாங்க, குவாலிட்டி சூப்பராக உட்கார்ந்துருக்கிறார், அவ்வளோ பேசுகிறார். என்னையும் அசத்தி போட்டு என்னை கவர்ந்துட்டார் அவர். அவரோட பேச்சை விரும்பி கேட்குறதுக்கு நான் அப்படி கன்னடத்துக்காய் வச்சு கேட்குறேன், அவ்வளோ செல்லமாக, அவ்வளோ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் அப்படி பேசுகிறார். அப்பயே இவர் பேம்பஸில் அப்படின்னு பார்க்குறோம், இன்னும் பேம்பஸ் கிரேட் 5 ஆச்சு. என்னென்னு பார்த்தா ஃபஸ்ட்டில் யோசிக்கணும், நல்லா யோசிக்கணும், நீங்கள் நினச்சவங்க கூடாது உடனே டானிக் மாதிரி கொடுக்க எழுமணும். செகண்ட் கவுன்சிலிங் ரவுண்டை போட்டால் அவங்களோட உமாவும் கூட்டி வாங்க, எனக்கு சின்ன சந்தேகம், கூட்டி வாங்கன்ட்டேன். ஏன்டா அவங்கள்ட்ட சில விஷயம் இருக்கலாம்னு நினச்சி கூட்டி வந்த உடனே இந்த பையனை சந்திக்க முன்னாடி எனக்கு விஷயம் விளங்கிட்டு. ஏன்னா அவங்க உமா வந்து 3 வயசு மற்ற பிள்ளையும் கூட்டி வந்திருக்கிறாங்க. வந்தவர் ஷூவை கலட்டி அவரே ஷூவை போடுறார், ஐயாவில் நடக்குது. அவங்க உண்மை சொல்கிறாங்க, இவராவது பரவாயில்ல, இவன் அதை டபுள். அந்த ஒரு வார்த்தை எனக்கு ஃபுல்லாகவே புரிஞ்சிச்சு, சாப்டர் புல்லெட்டையில் உங்கள்கிட்ட இந்த புள்ளை இப்படி என்ன இதை விட டபுள் என்று அவங்க சொன்ன ஸ்டைல்லையே என்ன நடந்திருக்கேன்டா, புள்ளைக்கு செஞ்சு காட்டலை சொல்லி பார்க்கிறாங்க. சொல்ல போக்கில் கேட்காது, டென்ஷன் ஆகும், டென்ஷன் ஆப்பில் கத்துவீங்க.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அ ரியாக்ஷன். நீங்கள் கத்த 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 புள்ள பிறலி கூடிட்டே போகும். இந்த உமாக்கு டிப்ரெஷன், இப்போ டிப்ரெஷன்னால் அவள் கத்துறா அங்கே பிறலி கூடுது, அவன் நினைக்கிற பிறலி குறையுமெண்டு. இப்போ என்ன பண்ணணும், இதை இழுத்து போடுதண்டா, இதை எடுத்து வைக்க போல அதை இழுத்து போட்டு, அதை எடுத்து போட இதை இழுத்து வச்சிடும், நம்ம மேலே வைக்கணும். அதுதான் சொல்யூஷன். ஒரு உதாரணத்துக்கு இவன் கத்தி கத்தி பார்க்குறான், இப்போ என்ன ஆகுது, பிறலியாது. உதாரணத்துக்கு நம்ம பெரிய வெள்ளவத்தில் ஒரு நல்ல ஹையாக வாழ்கிற ஒரு ஆளும், மாளிகாவத்தில் லோலாக வாழ்கிற ஒரு ஆளும் எடுக்கிறோம். ரெண்டு பேர்ட லைஃப்பில் என்ன ப்ராப்ளம், இவங்க பிள்ளை ஏன் இப்படி ஆகுது, அவட்ட போய் கேளுங்க. வெள்ளவத்தில் உங்கள் பிள்ளை என்ன படிக்குது, இப்போ பிகாம் படிக்குது, பிஎம்எஸ் பிபிஏ எம்பிபிஎஸ் படிக்குது, சார்ட்டர் அக்கௌண்ட்ஸி அப்படின்னு. மாளிகாவத்தில் போய் என்ன படிக்குது, இப்போ வந்து தூள் அடிக்க படிக்கிறார், போகிற கஞ்சா அடித்தார், போகும் பீடி அடிச்சிருந்தார் அப்படின்னு. புரியுது அவங்களுக்கு சாப்டர் என்ன, சின்னத்துலேருந்தே ஆரம்பிச்சிச்சு. என்ன அங்கே போனால் வெள்ளவத்தில், நோ டார்லிங், இல்லைம்மா, செல்லம் சிட்மா, டோன்ட் க்ரை டார்லிங் அப்படின்னு இருப்பாங்க. இவர் மாடு மாடு ஒன்று பெத்தம் பாரு, செருப்பாது எனக்கு தான் அடிப்பாங்க. சாப்டர் புரியுதா, அது பீட்டா, இது அல்ஃபா. பீட்டாவில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்லி அது வரும். பீட்டாவில் ஒரு குழந்தை பிறந்து குழந்தை அப்படியே காதில் கேட்டிருந்தா 100% எழுதித்தாரம் பெறலி கப்பலாக இருக்கு. அல்ஃபாவில் இருந்தா, இல்லை செல்லம் வேண்டாமா, உட்காருங்க கண்ணு, அந்த அங்கிளை பாருங்க, அல்ஃபா. குழந்தை நார்மலாக இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அல்ஃபா பீட்டாண்டா பெரிய விஷயம் இல்லை. திருமணம் முடிச்சாண்டு திரு மாப்பிள்ளைக்கு இருக்கிறது அல்ஃபா. அவர் எப்படி பேசுவார், மை பியூட்டி குயின், மை செல்லம், மை டார்லிங்கோட ஆரம்பிப்பார். மாப்பிளைக்கு ஏசு சொல்லுங்க பாப்போம், புறவு நடக்கிறது வேற, என்னென்ன பேர் சொல்லான்னு புறவு பார்ப்போம். மாப்பிளைக்கு போய் ஏசு சொல்லுங்க பார்ப்போம், பொண்டாட்டியை பார்த்து நல்லா ஏசுங்க, மாட்டு கழுதுன்னு சொல்லுங்க. அவர் சொல்லுவார், மாடு கழுது, அதை பார்த்தாலே இன்ட்ரெஸ்ட் ஆகி உங்களுக்கு வரவே வராத கோபம், 3 மாதம் கழிச்சு பார்த்தா புரியும். சாப்டர் புரியுது அவங்களுக்கு. அப்போ அல்ஃபா, ஸோ அல்ஃபாவில் நம்ம பிள்ளைகளை அணுகிற நேரம் அந்த பிள்ளைகள் என்ன ஆகாது, பிறலியாது. இப்போ வீட்டில் எப்பயுமே பிள்ளைகளை ப்ராப்ளம், சண்டை பிடிக்கிறாங்க, பிரச்சனை. இவ கத்திட்டே இருக்கிறா, பிரச்சனை டபுள் ஆகுது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்பர் 1, எல்லா பேரண்ட்ஸும் காலையில் எலும்ப போக்கலை. எப்படி எலும்பணும், சண்டே புள்ளை இருக்குது, சாட்டர்டே புள்ளை இருக்கிற நாள். இன்றைக்கு நான் இடியாப்பும் சுட போகிறேன், என்னை பிள்ளைக்கு இப்படி ஒரு டிஷ் செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு எழுப்பிக்கல இல்லையா, அதே மாதிரி ஃபீல் பண்ணுங்க. இன்றைக்கு எங்களோட புள்ளை ரெண்டு சண்டை பிடிக்கும், நான் தான் அவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு மற்ற நாளைக்கு ஏன் ப்ராப்ளம் பண்ணால், இடியாப்பம் சுட்டிருப்பீங்க இல்லை வேறு ஏதாவது செய்வீங்க, புள்ள சண்டை வச்சுட்டு சனி எந்த நேரம் இப்படி தான் ஆரம்பிச்சுன்னா புள்ள மூஞ்ச பார்க்கும் சனி. அது அதுக்கு பிறகு இன்னொரு டபுள் 10 நிமிஷத்தில் ஆரம்பிக்கும். சயின்டிஃபிக் மெத்தடே, நீங்கள் ஏசினீங்க அது எங்கே போகும், ஆக்ஷன் டு ரியாக்ஷன். நீங்கள் கொடுத்த ஆக்ஷன் உங்கள்கிட்ட காட்டாட்டி ஸ்கூலில் போய் ஒரு பிள்ளைக்கு நோண்டிடும், அது உண்மை ஏசினத்துக்கு. பொய் சொல்லலை, நான் டிரெக்டாக அப்படி கட்டுமையான ஒரு ப்ராப்ளம் உண்டு, உள்ள மத்தியமானத்து ஒரு புள்ளையை பார்த்தேன், பார்த்தா வீட்டில் வாப்பா அப்படி அடிக்கிறது, வாப்பா கண்டா இப்படி டேஞ்சரஸ் கட்டுமையான டே, பாப்பா கண்டா இப்படி. அவன் பெருசாகினா கொலை செய்யவும் தயங்க மாட்டாங்க, அவ்வளோ அடி. உமா அழுகிறான், எங்கள் மாப்பிள்ளை கேட்குறது இல்லை. ஸ்கூலுக்கு போனால் அப்படி சண்டை, வீட்டுக்கு வாப்பா இல்லாட்ட அவ்வளோ சண்டை, வாப்பா வந்தா இப்படி. சில நேரம் வாப்பா நினைப்பாங்க, ஓகே இப்போ எனக்கு பட்டுப்பட்டிருக்கிறாருன்னு, இல்லை இந்த ஆக்ஷன் அடித்ததெல்லாம் போய் இன்னொருத்தனுக்கு எடுப்போம், ஸ்கூலுக்கு போய் இன்னொரு பிள்ளைக்கு அடிக்கும், அதுதான் பேரண்ட்ஸ் ப்ராப்ளமாக வரும். இப்போ நல்லா பாருங்கள், ஸோ நீங்கள் மனசில் வச்சுக்கொள்ளணும், புள்ளேண்டா சண்டை பிடிப்பாங்க. இப்போ உங்களுக்கு புள்ளே சண்டை பிடிப்பாங்கிற ஃபீலிங் இதாக்குன்னு ரொட்டி என்ன சத்தமே காணல, இல்லை உமா சண்டை ஆ நினச்சேன், உட்காருங்க என்ன சண்டை, 10 மினிட்ஸ் கொடுங்க. நீங்கள் பிள்ளைக்கு டிஷ் செய்கிறதுக்கு 2 ஹவர்ஸ் கொடுத்தீங்களே, அந்த சட்டர்டேயில் 10 மினிட்ஸ் 10 டைம்ஸ் கொடுங்க, நோ ப்ராப்ளம். உங்கள் புள்ள லைஃப் படித்து கொடுக்குறீங்க, ப்ராப்ளம் வந்தால் தானே படித்து கொடுக்கலாம், ப்ராப்ளமே இல்லாட்டி எப்படி படித்து கொடுக்குறது. ரெண்டு பேர் சண்டை பிடிச்சா தான் சொல்லலாம், இப்படி சண்டை பிடிக்காதீங்கம்மா, நீங்கள் இப்படி விட்டு கொடுங்கம்மா. என்ன மாரியா மொண்டசேரி, மொண்டசேரி என்ற அவட பேர், நம்ம நர்சரிக்கு சொல்லுவோம் மொண்டசேரி என்று, இது ஒரு லேடியோட பேர். அவள் கண்டுபிடிக்கிறான், அவள் என்னத்துக்கு நர்சரி அந்த இந்த சிஸ்டத்தை உருவாக்க சொல்கிறா, எதுக்கு நர்சரி போகணும் தெரியுமா, புள்ளே ஒரு பண்ணை எடுத்து அவருக்கு பாதி எனக்கு பாதி, கிளேல ஒரு துண்டு கொடுத்து நான் பிரிக்கணும். வீட்டில் தனியாக வேலை செஞ்சவங்க நர்சரியில் போய் பிரித்து வேலை செய்யணும். ஸோ 2 புள்ள 3 புள்ள இருந்தால் சந்தோஷப்படுங்க, நாளைக்கு நாட்டில் பிரச்சனை உருவாகிறத வீட்டில் உருவாகுது அல்ஹம்துலில்லா. இன்றைக்கே ஷேப் ஆக்கினா நாளைக்கு நல்லா இருப்பார், நாளை என்ற ஒரு நாளைக்கு இன்றைக்கு நாளை செலவழிங்க. நான் இடியாப்பத்தை தான் சுடுவேன், அதைத்தான் அமுக்குவேன் இருந்தா இப்படி வருவாரே தவிர வேறு மாதிரி ஆகிரும், வராண்டி எடுத்து இதாகிரும், விளங்குதா. ஸோ ப்ளீஸ்
அப்படி காலையில் எழுமுங்க, டென்ஷன் ஆகாது. நிறைய பேர் தொல்ல தொல்ல பெத்தெடுத்தான் பாரு அப்படின்னு சொல்லாதீங்க, அப்படி சொன்னால் ப்ராப்ளம் உருவாகிடும். ஸோ பிள்ளைகள் அப்படித்தான், ஏண்டா உங்களுக்கு பெஸ்ட் பேரண்டிங் அவார்டிங் கிடைக்கணுமெண்டா, அவார்ட் கிடைக்கணுமெண்டா, வேர்ல்டு உள்ள எல்லா அவார்டையும் விட இதுதான் பெஸ்ட், அந்த அவார்ட் கிடைக்கணுமெண்டா. ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம் பிள்ளைக்கு, புள்ள ப்ராப்ளம் வரப்போல எனக்கு இந்த பிள்ளைக்கு தெரியாது, என் பிள்ளைக்கு தெரியாதவன்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன், தெரியாதனால தானே ஃபைட் பண்ணிச்சு, தெரிஞ்சதுனால. ஸோ அதுக்கு அடுத்தது மோஸ்ட் நிறைய பேரண்ட்ஸுக்கு என்ன ப்ராப்ளம்ண்டா, சுருக்கம் ஒரு வாரியில் சொன்னால் இந்த புள்ளியோட கூட இறக்கம் அந்த புள்ளியோட குறைய இறக்கம், இப்படி பிள்ளையே ஃபீல் பண்ணுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிள்ளைகளுக்கு எதெல்லாம் கொடுக்கலாமோ அதெல்லாம் சமனாக கொடுக்கணும். அது இஸ்லாம். ரசூலுல்லாஹ் ஒரு கால் ஹசன்டலிலானவர்கள், ஒரு காலில் உசாமர்லேயும், ஒரு முத்தம் கொடுக்குறாங்க ஹசன்டலிலானுக்கு, இன்னொரு முத்தம் கொடுக்குறாங்க செய்தி உசாமர்லேயும். பார்க்குற அக்ரபின் ஆபீஸ் என்ற தோழர், யார் ரசூலுல்லாஹ் இது என்ன எனக்கு பத்துன்றார். ஒரு நாள் நான் முத்தம் கொடுத்ததே இல்லை, நீங்கள் என்ன ரசூலுல்லாஹ் மாறி மாறி கொடுக்குறீங்க. ரசூலுல்லாஹ் முகம் செவக்குது, இரஹம் இரஹம், இறக்கம் காட்டினா இறக்கம் கிடைக்கும்ன்றாங்க. ஏன் குழந்தைக்கு மாறி மாறி முத்தம் கொடுத்தாங்க, ஈக்குவல், இவர் கொண்டு அவர் கொண்டு. ஸோ ஒரு பிள்ளை சின்னதாக ஒரு பிள்ளை பெருசு கொடுக்க போக்கல, இவர் கொண்டு அவர் ட்ரெஸ் சப்ஜெக்டுக்கு ஏற்ப கொடுத்தீங்கன்னா இந்த பிள்ளைக்கும் அவருக்கு ஏற்ப ஒன்று கொடுங்க. ரெண்டு பேர் கொண்டு கொடுக்க இயலாது, இயலாது. ஒரு ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை ரெண்டு பேருக்கு ஒரே உடுப்பு கேட்குமா, பிள்ளையும் அப்படி கேட்காது. பொம்பளை பிள்ளை எனக்கு ட்ரௌசர் உண்டு, எனக்கு நானாக கெடுத்த அதே ஷர்ட்டை தான் கேட்காது, எனக்கு வேறு அவருக்கு வேறு, புள்ள அப்படி கேட்கும். ஆனால் புள்ள கேட்கும் அதுவாக இல்லை, சில நேரம் ஒரே ஐட்டம் ரெண்டு பேருக்கும் தேவைப்பட்டால் அதை கேட்கும், இல்லை நானுக்கு ட்ரெஸ் வாங்கின மாதிரி எனக்கு ட்ரெஸ். ஸோ பிள்ளைகளை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மெயினி மெயினில் ஒன்றை வாங்கி கொடுத்துட்டு மற்றதாக்காதீங்க. பிள்ளைகள் ஃபஸ்ட் வீடை விட்டு போ பார்ப்பாங்க, தற்கொலை முயற்சியில் ஈடுபடுவாங்க, நிறைய அழுவாங்க, ஸ்டபர்ன் முரண்டு பிடிப்பாங்க, அக்ரஸிவ் கட்டுமையாக சாமான் உடைப்பாங்க, கண்ட்ரோல் இல்லாமல் போகும், வாப்பை வந்தால் கண்ட்ரோல் ஆகும், உமாவுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும், வீட்டில் அதை இதை இதாக்குவாங்க, படிப்பில் அப்படியே மோசமாகிடும். என்ன சாப்டர், இன்ஃபிட்டி கம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை. எப்பயுமே பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க, எல்லாத்தோடையும் நான் ஒரு மாதிரி இறக்கேன், இந்த இடத்துல இது, இந்த இடத்துல இது, விளக்குங்க. எப்படி விளக்குறது, நைட்டுக்கு போய் எல்லோரும் உட்காருங்க, சாப்பிட போல பேச தேவையில்ல, சாப்பிட்டு முடிஞ்சு டெசர்ட் எல்லாம் எடுத்துட்டு இப்போ உங்கள் ஹஸ்பண்டோட சிரிக்க சொல்லுங்க. ஃபஸ்ட்டுக்கு ஜோக், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இப்போ நீங்கள் செய்ய போகிறது கவுன்சிலிங், புள்ள அப்படி பக்கத்தில் நிற்கணும், அவங்களோட வாயை பார்க்கணும். பிள்ளைகள் பெரியவங்க பேச போல வாய் பார்ப்பாங்க, சரியா, அந்த வாய் பார்க்குறத பெரியவங்களுக்கு பிடிக்காது, என்ன வாய் பார்க்குறது போவாங்களே அப்படின்னு வாங்க, ஏன்னா இது பெரிய விஷயம், ப்ராப்ளம் இல்லை அது, ஓகே. கவுன்சிலிங் தான் வாய் பார்க்க வைக்கிறது தான், அப்போ என்ன செய்யணும்னா வாய் பார்க்க வைக்கிறதுக்கு பேசுகிறதுக்கு ஆண்களை விட பெண்களுக்கு நல்லா தெரியும். ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எங்கே விளையாடிட்டு இருந்த புள்ளி ஸ்டக் ஆகிடும், என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்க வைக்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் ஜோக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி போட்டு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ காதலிக்கிறாங்கன்னு இவங்க பெரிய வயசுண்டா காதல், ஒரு டாப்பிக்கை உண்டாக்கி அருவறுப்பாக பார்த்தீங்களா, இப்படி செஞ்சு இப்படி ஆச்சு, புள்ளிக்கு அட்வைஸ் பண்ணுறதில்ல, டிரெக்டாக சொல்கிறதில்ல, அருவறுப்பான ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறோம். இப்படி இப்படி நடந்துச்சு, அதனால் இப்படி ஆச்சு, நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறத புள்ள அப்படி வாய் பார்த்து கொண்டிருக்கு. தொடர்ந்து 21 days அல்லது 30 days தொடர்ந்து அதே மாதிரி சட்டஸை சேகரித்து ரெண்டு பேரும், தெரியுமா உங்களுக்கு அந்த புள்ளை இப்படி கஷ்டப்படுதுதான், அந்த மைண்டில் அப்படியே போய் அது பதி. ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்ய ஒரு நாளோட பேசி நிற்காது, அந்த வெறுப்பை க்ரியேட் பண்ண நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, ஆனால் அது சொல்கிறேன்னா ஒரு தனியால் கவுன்சிலிங் பண்ணி காட்டணும். ஆனால் காதல் விவகாரம் ஈஸி இல்லை, அது ரொம்ப கஷ்டம், மற்ற விஷயங்களையும் செய்யலாம். இதுதான் நடந்துச்சு, நாங்கள் யாரும் பண்ணுறச்சு சாப்பிடலை, ஃபர்ஸ்ட் நாங்கள் செய்யலை, ரெண்டாவது நாங்கள் துப்பினோம் சீன்றோம். நம்ம பிள்ளைக்கு எச்சி வரல, சக்தி வந்துச்சு, கிறிஸ்டியன் பிள்ளையோட உமா எச்சை ஒழுங்கினாங்க, அந்த பிள்ளைக்கு வாய் ஊறிச்சு. ஸோ சாப்டர் நல்லா புரியுங்க, நம்ம என்ன பண்ணணும்ன்ற வேணாம் நஜீஸ் என்று தொடர்ந்து நம்ம மனசு சொன்னதுனால